Good morning students. I hope all are watched previous video. So previous video la enna paathom appadina 5th chapter la python introduction paathom. Next vandu features of python appadina enna paathom. So next vandu adha two types of modes, interactive mode and script mode na enna nu paathom. Okay? So today we continue 5.4 input and output functions from chapter 5. Okay? So input and output functions. A program needs to interact with the user to complete the desired task. This can be achieved using input-output functions. So, enna appadina oru program ku namakku theviyana particular task complete pandrathukku namakku input and output functions nama use pandrom. Okay? Okay, come. The print functions. So, in Python, print function is used to display result on the screen. So, print function ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய சின்டெக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ சின்டெக்ஸ் அப்படின்னா இட்ஸ் லைக் ஏ கிராமர். ஸோ ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதில் கிராமர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஸோ நிறைய ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம எழுதுகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு சின்டெக்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பிரிண்ட் ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸை மட்டும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிண்ட்டுக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தடில் வித்தின் டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் அஸ் ஏ அவுட்புட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வித்தின் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட்டாக டிஸ்பிளேயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்ட் வேரியபிள். ஸோ நம்ம வேரியபிளுடைய நீங்கள் கொடுக்குற டேட்டாஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அவருடைய ரிசல்ட்டை மட்டும் காமிக்கிறதுக்கு இந்த செகண்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் மெத்தட். ஸோ தேர்ட் மெத்தடில் நம்ம ஸ்ட்ரிங்கும் கொடுத்துக்கலாம் கமா வேரியபிளும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து தேர்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வித்தின் கோர்ஸ்க்குள்ள ஸ்ட்ரிங் ஒன் கொடுத்துருக்காங்க கமா வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் டூ கொடுத்துருக்காங்க கமா வேரியபிள், ஸ்ட்ரிங் த்ரீ அடுத்து கமா வேரியபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை நம்மளால் சேம் லைனில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபோர் மெத்தடில் பிரிண்ட் ஃபங்க்ஷனை சின்டெக்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோர் மெத்தடையும் எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்ற நாம் கொடுத்த அந்த ஸ்ட்ரிங்கே நமக்கு கிடச்சிருக்கு. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தடுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் மெத்தடில் நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ், ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பாருங்கள் இசட் அப்படின்ற அவுட்புட் வேரியபிளை மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம், வேறு எந்த ஒரு ஸ்ட்ரிங்கையுமே நம்ம கொடுக்கவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா லெவன் அப்படின்ற அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எவால்வேட்ஸ் த எக்ஸ்ப்ரெஷன் பிஃபோர் பிரிண்டிங் இட் ஆன் த மானிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இசட்ன்ற வேரியபிள் கொடுத்துருக்கோம், பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணிவிட்டு ஸோ அப்புறமா நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஓகேவா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் மெத்தட். த தேர்ட் மெத்தடில் பிரிண்டில் வித்தின் கோட்ஸ்குள்ளே த சம் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கமா அவுட்புட் வேரியபிள் வந்து இசட். இப்போ நமக்கு ரிசல்ட் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், த சம் ஈக்குவல் டு லெவன். ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் மெத்தடுக்கு போகலாம். ஸோ ஃபோர்த் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா வித்தின் கோட்ஸ்குள்ளே த சம் ஆஃப். ஓகே, ஸோ கமா நெக்ஸ்ட்டு எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் அப்படின்ற ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், அடுத்து கமா ஒய் அப்படின்ற வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட்டு ஈஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், கமா இசட் அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், த சம் ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இஸ் லெவன். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், த சம் ஈக்குவல் டு லெவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த நம்பர்ஸை நம்ம சம்
சம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ப்ரோக்ராமுக்கு போய் பார்த்தா தெரியும். ஓகே, பட் கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எக்ஸாமில் இந்த சம் ஆஃப் 5 and 6 இந்த டேட்டாஸ் அங்கேயே கொடுத்ததால் ஸோ அதோடைய வேல்யூ என்னன்றது நமக்கு ஈஸியாக பார்த்த உடனே புரிஞ்சிடுது. ஓகேவா? ஸோ இந்த 4 மெத்தடில் நம்ம வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே ஸோ அது ப்ராக்கெட் போட்டிருப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியான ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பிரிண்ட் டிஸ்பிளே அண்ட் என்டையர் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ஸ்பெசிஃபைட் வித் இன் பிரிண்ட். ஸோ நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அந்த மெசேஜ் அப்படியே நமக்கு டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கமா. ஸோ கமா இஸ் யூஸ்ட் அஸ் எ செப்பரேட்டர் இன் பிரிண்ட் டு பிரிண்ட் மோர் தேன் ஒன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கமா வேரியபிள் ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேரியபிள் கொடுக்க ஸோ நம்ம அந்த கமா ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு அக்செப்ட் டேட்டா ஆஸ் இன்புட் அட் ரன் டைம். ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு டேட்டாஸ் அது கேட்கும். ஸோ அந்த டேட்டாஸை நாம் கொடுத்தா தான் நமக்கு தேவையான அந்த அவுட் புட் என்னன்ற சொல்யூஷனை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஸோ வித்தின் கோர்ஸ்குள்ளே ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா பாருங்கள், வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம வித்தின் கோர்ஸ்குள்ளே ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம யூசரோடைய மெசேஜ் ஆர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நாம் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து நாம் கொடுக்குற அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்டர் யுவர் சிட்டி. இப்போ என்டர் யுவர் சிட்டி அப்படின்றது தான் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஸோ ரன் டைமில் என்ன பண்ணணும்னா உங்களை கேட்கும் என்டர் யுவர் சிட்டி அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து மதுரை அப்படின்னு ஒரு சிட்டியுடைய நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு பிரிண்ட்டில் என்ன பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஐ ஆம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு காமா வேரியபிள் நேம் நம்ம மேலே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் சிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிடலாம் சிட்டி அப்படின்னு. இப்போ நமக்கு என்ன சொல்யூஷன் கிடச்சிருக்குன்னா ஐ ஆம் ஃப்ரம் மதுரை. ஓகேவா? ஸோ இப்போ இன்புட் ஃபங்க்ஷனையும் பிரிண்ட் ஃபங்க்ஷனையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம்குள்ளே அப்படின்றது கிளியராக புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்புட் ஃபங்க்ஷன் டேக்ஸ் வாட் எவர் இஸ் டைப் ஃப்ரம் த கீபோர்ட் அண்ட் ஸ்டோர்ட் த என்டர் டேட்டா இன் த கிவன் வேரியபிள். ஓகே, ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் கீபோர்டில் என்ன டைப் பண்ணாலும் அதை அப்படியே என்ன பண்ணிவிடும் ஸோ ஸ்டோர் பண்ணும். அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இன்புட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஹேவிங் எனி ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஃபர்ஸ்டில் பாருங்கள், சிட்டி ஈக்குவல் டு இன்புட். ஸோ ஃபங்க்ஷன் பாருங்கள் ப்ராக்கெட் வந்து எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது. அதில் ஏதாவது மெசேஜ் கொடுத்துருக்கானா? நோ. ஸோ அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் வந்து டேட்டா நானே கொடுக்குறேன், இன்புட்டில் எந்த மெசேஜும் இல்லை, அது எதுவுமே கேட்கல. ஸோ நானே என்ன பண்ணியிருக்கேன்னா ராஜராஜன் அப்படின்னு ஒரு மெசேஜை டேட்டாவை டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஸ்ட்ரிங் வந்து ஐ ஆம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்கோம், காமா வேரியபிள் நேம் வந்து சிட்டி. இப்போ ஐ ஆம் ஃப்ரம் ராஜராஜன் அப்படின்னுது, ஐ ஆம் ஃப்ரம் ராஜராஜன். ஸோ இந்த ரிசல்ட் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? நம்ம எதிர்பார்க்கல இல்லையா, அன்எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்புட்டில் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கல அப்படின்னா ஸோ நமக்கு ப்ராப்பரான நாம் எதிர்பார்க்குற அவுட்புட் நமக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமை இன்ட்ராக்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே. ஸோ பாருங்கள், இஃப் த யூசர் இன்புட்ஸ் இர்ரெலவெண்ட் டேட்டா அஸ் கிவன் இன் த அபோவ் எக்ஸாம்பிள் த அவுட்புட் வில் பி அன்எக்ஸ்பெக்டட். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடான அந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, த இன்புட் ஃபங்க்ஷன் அக்செப்ட் ஆல் டேட்டா அஸ் ஏ ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர்ஸ் பட் நாட் அஸ் ஏ நம்பர்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்காகவோ கேரக்டர்ஸாகவோ மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஓகே, இன்புட் ஃபங்க்ஷன்ஸ்.
அப்ப நம்ம நியூமெரிக்கல் டேட்டாஸ் கொடுத்தா அதை எப்படி கன்சிடர் பண்ணோம், அதையும் ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸாவே அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் நம்ம இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இன்ட்னா இன்டீஜர். ஓகே, ஸோ இன்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டேட்டாஸ் இன்டீஜர் டேட்டா எக்ஸ்பிளிசிட்லி. ஓகேவா? ஸோ இந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லேட்டர் சாப்டர்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் இன்ட் ஃபங்க்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட். ஸோ ஃபங்க்ஷனுக்கான ப்ராக்கெட் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குள்ளே என்டர் நம்பர் 1 அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் அப்படின்ற வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் இன்ட் இன்புட் ஃபங்க்ஷனில் என்டர் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ ப்ரிண்டில் த சம் ஈக்குவல் டு, ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு? ஸோ என்டர் நம்பர் 1. ஸோ இன்புட் கேட்கும். ஸோ நான் 34 நான் கொடுக்குறேன். ஸோ 34 அப்படின்றது இப்போ என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா நம்பராக எடுத்துக்கும். ஓகே, ஏன்னா நம்ம இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டால ஸோ நம்பர்ஸாக எடுத்துக்கணும். நம்ம இன்ட்டு கொடுக்கல அப்படின்னா அதை ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ ப்ரோக்ராம் எரர் தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்டர் நம்பர் 2ல 56 கொடுத்துருக்கேன். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா த சம் ஈக்குவல் டு 90 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, கிளியர்? ஸோ இதையே வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராம் வந்து ரொம்ப லென்த்தியாக போகாமல் எவ்வளோ நம்ம லென்த்தை குறைக்க முடியுமோ அவ்வளோ லென்த்தை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் இயரில் நீங்கள் C++ படிச்சிருக்கீங்க. C++ மாதிரியே தான் கொஞ்சம் பைத்தானுமே. C++ வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா லென்த் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 லைன்ஸாவது ஆகும். ஆனால் நம்ம பைத்தானில் பார்த்திங்கன்னா இது ஒரு 3 லைன்லேயே நம்ம முடிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ இதையே இன்னும் எப்படி ஷார்ட் பண்ணுறது அப்படின்றதான் நெக்ஸ்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், எக்ஸ் காமா ஒய் 2 வேரியபிள்ஸையும் நம்ம இப்போ சேம் லைன்லேயே நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ எக்ஸ் காமா ஒய் ஈக்குவல் டு, ஸோ இன் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷனையும் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டர் நம்பர் 1 காமா, நெக்ஸ்ட்டு ஒய் வேரியபிள்கான ஸோ இன்ட் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான இன்புட் ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் நம்பர் 2 கொடுத்தாச்சு. இப்போ ப்ரிண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ்ன்ற வேரியபிள் அவுட்புட் வேரியபிள் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கமா, அடுத்து ஒய் ஈக்குவல் டு கமா போட்டு ஒய்க்கான அவுட்புட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டுன்றது நம்மளுடைய ஸ்ட்ரிங். ஏன்னா வித்தின் கோர்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். நீங்கள் அங்கே என்ன வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ், த வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் அப்படி கூட நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு அவுட்புட் இப்போ என்ன கிடச்சிருக்கு? என்டர் த நம்பர் 1, என்டர் த நம்பர் 2 நம்ம கேட்கும். ஸோ நம்ம டேட்டாஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடச்சாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஸோ இந்த குரூப்லேயே ஷேர் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ குரூப்பில் எது வந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மார்க் கொஷின். உங்களுக்கு புக் பேக்கில் வந்து 5 மார்க் கொஷினாக இந்த கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் ஒரு 5 மார்க் நடத்திருக்கேன். ஸோ அந்த ரெண்டு கொஷின்ஸுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டையுமே நல்லா படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் நடத்தது பப்ளிக்கில் வந்திருக்கு. இந்த கொஷின் குவார்ட்டர்லியும் கேட்டிருக்காங்க, ரிவிஷன் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. இந்த சாப்டர் நீங்கள் நல்லா தரவாக இருக்கணும், அப்போ தான் மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே புரியும். ஸோ அதனால் கிளியராக நல்லா படிங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த வீடியோவை ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் போட்டு போடுங்க. புக்கில் நிறைய வளவலான்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இதை மட்டும் படித்து நீங்கள் எழுதினாலே போதும். ஓகே, தேங்க்யூ.